வணக்கம். செல்வகுமாரின் 2024 கோடை இடிமழை மற்றும் இருவேறு பருவமழைகள் எப்படி அப்டேட்ஸுடன் மாறுதல்களுடன் ஆய்வறிக்கை. 2024 ஏப்ரல் 6 சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. உயரடுத்த வங்கக்கடலில் நீடிக்க, உயரடுத்த காற்றை தமிழ்நாட்டில் கடலோரம் வழி, ஆந்திரப்பிரதேசம் கடலோரம் வழி, ஆந்திரப்பிரதேசத்தின் உள்பகுதி ராயலசீமா மற்றும் தெலுங்கானா பகுதியை நோக்கி அனல் காற்றை அனுப்புகிறது. ஒடிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் பகுதிகளுக்கும் அனல் காற்றை அனுப்புகின்ற நிலையில் கர்நாடகாவின் உள்பகுதி தொடங்கி தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் வெப்ப அலையையும், ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் அனல் காற்றையும் கொடுத்து வருகிறது. அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கரூர் பரமத்தியில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோடு சேலத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் நிலவுகிறது. கடலோர மாவட்டங்கள் எல்லாமே அதாவது 100 டிகிரிக்குள் இருக்கிறது. சென்னையில் கூட நேற்றைக்கு முன்தினம் இருந்த வெப்பநிலை நேற்று குறைந்து 35.8 டிகிரி செல்சியஸ் தான் மீனம்பாக்கத்திலேயே இருக்கிறது. ஆகையினால 38 டிகிரி தொட்டால் 100 டிகிரி, இன்னும் 100 டிகிரியை சென்னை எட்டு விட்டு மீண்டும் இறங்கிவிட்டது. ஆனால் கடலோரம் முழுவதுமே 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரை 100 டிகிரிக்கு கீழாகவே இருக்கிறது. ஆனால் உள்ளே அனைத்து மாவட்டங்களிலும் 100 டிகிரிக்கு மேல் இருக்கிறது. குறிப்பாக மதுரை, திருப்பத்தூர், நாமக்கல், வேலூர், திருத்தணி போன்ற பகுதிகளில் எல்லாமே, திருச்சி எல்லாமே 40 டிகிரிக்கு தொட்டிருக்கிறது. அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் தொட்டிருக்கிறது. இதனிடையே கேரளாவிலே ஆங்காங்கே மழைப்பொழிவையும், அதாவது திருவனந்தபுரம், எர்ணாகுளம், கோட்டயம் பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவையும், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு மேற்கு பகுதியில், அதாவது சித்தார் 1, சிவலோகம், திருப்பரப்பு, சுரளக்கோடு, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, மாம்பழத்துறையாறு, ஆணைக்கிடங்கு, சோளையாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் சோளையாறு மற்றும் புத்தன் அணை, தக்கலை போன்ற பகுதிகளில் மழை பொழிந்திருக்கிறது. சோளையாறில் 1 சென்டிமீட்டர் ஆக இருந்தாலும் சித்தார் 1 4 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மலைப்பகுதிகளில் மழை பொழிந்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 107 டிகிரியை தொட்டிருக்கிற நிலையில் ஆந்திரப்பிரதேசம் ராயலசீமா அனந்தபூரில் 44 டிகிரி செல்சியஸ் அதாவது 111 டிகிரி ஃபாரன்ஹீட் தொட்டிருக்கிறது. இந்த நிலை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பிருக்கிறது. சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 10ஆம் தேதி குமரி முனையை தொடும். படிப்படியாக வடக்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் வழியாக அது திருவள்ளூர் மாவட்டத்தை விட்டு விலகுவது ஏப்ரல் 26ஆம் தேதி. ஆக ஏப்ரல் 10லிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விடும் நாட்களிலே மிக கடுமையான வெப்பம் இருக்கும். அதே நேரத்தில் மழைக்கும் சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கேரளாவில் ஒரு சில இடங்கள்லையும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு கொடுத்திருக்கிற நிலையில் ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதி, ஒடிசாவின் கடலோரப் பகுதி, சத்தீஸ்கர் மாநில பகுதிகளில், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திரப்பிரதேச வடக்கு பகுதியில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் போன்ற பகுதிகளிலையும், விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கு முன்பாகவே சில நாட்களாகவே கனமழைப்பொழிவை அருணாச்சல பிரதேசத்தில் கொடுத்து வருகிறது. அது மேற்கத்திய இடையூறு தாழ்வும், அரபிக் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரடுத்த காற்றும், இருவேறு காற்றின் இணைவு வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டு அதிகபட்ச மழைப்பொழிவை அருணாச்சல பிரதேசத்திலும், அசாம், மேகாலயா போன்ற மாநிலங்களில், அனைத்து வடகிழக்கு மாநிலங்களிலையும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இது கோடை மழை, முன்பருவ மழை. அதிகபட்சமாக அருணாச்சல பிரதேசத்தில் 10 சென்டிமீட்டர் வரை கூட மழை பொழிந்திருக்கிறது. அடுத்த இடத்தை ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர், ஆந்திரப்பிரதேச வடக்கு பகுதியும், அடுத்த இடத்தை கன்னியாகுமரியும் பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இப்போ தற்பொழுது பாகிஸ்தானிற்கு ஒன்று வந்திருக்கிறது. அது காஷ்மீர் வழியாக அருணாச்சல பிரதேசம் பயணிக்கும் பொழுது இமயமலை ஒட்டிய பகுதிகளில் மழை இருக்கும். அடுத்த மேற்கத்திய இடையூறும் 10ஆம் தேதி வாக்கில் காஷ்மீருக்கு வர இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து இமயமலை ஒட்டிய பகுதிகளில் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும், காஷ்மீர் முதல் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இமயமலையில் மழை இருக்கும். இது உயரடுத்த காற்று இணையும் பகுதியாக இமயமலை பகுதியும், வடகிழக்கு மாநில பகுதியும் இருக்கிறது. நாட்டில் தற்கடுமையான வெப்பம் குறிப்பாக தமிழ்நாட்டின் உள்பகுதி, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா,
போன்ற பகுதிகளில் அனல் காற்று வெப்ப அலை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்து படிப்படியாக அதிகரிக்க செய்யும். ஒரு மகிழ்ச்சியான தகவலும் அறிவிக்கிறேன். கேரளாவிலே பெய்து கொண்டிருக்கூடிய மழை, தென் மாவட்டங்களின் கன்னியாகுமரியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பிலே அதிகரிக்கும். உடனடியாக திடீரென்று அதிகரித்து விடாது, மிக மெல்ல ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 9ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அதிகாலை காலை நேரத்தில் தூறல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. 9, 10 தேதிகளிலே அதிகாலை காலை நேரத்தில், மாலை இரவு நேரத்தில் கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரை இடைப்பட்ட அந்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், கேரளா பகுதிகளில் லேசான மழை, நனைக்கும் மழை பொழிவு இருக்கும். இது அப்படியே 12ஆம் தேதி வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் 13ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் கொஞ்சம் மழை பொழிவு கூடி கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். இது படிப்படியாக வரக்கூடிய 13, 14, 15 என்று கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பரப்பில் அதிகரித்து 16, 17, 18, 19 தேதிகளில் கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். 15 அதாவது சித்திரையில் வைத்துக் கொள்ளலாம், சித்திரை 14 சித்திரை மாதத்தில், சித்திரை தொடங்கக்கூடிய அந்த முற்பகுதியில் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே, தேர்தலுக்கு முந்தைய சில நாட்கள் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவை கொடுக்கும். அது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் மழை பொழிவு மாலை இரவில் கொடுக்கும். மழை வருவதற்கு முன்பு அந்தைய நாளில் மதிய மாலை கடுமையான வெயிலும் புழுக்கும் வியர்வையும் கொடுக்கும். வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின் தான் மாலை இரவு மழை பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதேபோல் ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா பகுதிகளுக்கு நல்ல ஒரு கனமழை பொழிவு ஒடிசா, சட்டீஸ்கர் பகுதிக்கு கொடுக்க இருக்கிறது. தேர்தலை ஒட்டிய, அதாவது 19 அங்கே தேர்தல் கிடையாது, 17, 18, 19 தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் பகுதிகளிலையும், மகாராஷ்டிரா பகுதி, மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதியிலையும் மழை பொழிவிற்கு சாதகம். இது படிப்படியாக 18, 19 தேதிகளில் ஆந்திர பிரதேசத்தின் பிற பகுதிகளிலையும், கர்நாடகாவிலையும் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், தேர்தல் நெருங்கும் தேர்தலுக்கு முந்தைய சில நாட்கள் தென்னிந்தியாவில உள்பகுதிகளில் மழை தெரிகிறது. ஆந்திர பிரதேச கடலோரம் மற்றும் ஒடிசா சட்டீஸ்கர்லையும் பரவலான மழை பொழிவு தெரிகிறது. தமிழ்நாட்டின் கடலோரம் மழை வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் உள் மாவட்டங்களுக்கு 15, 16, 17, 18 ஒரு சில இடங்களில் மழை இருக்கு. மேற்கே கர்நாடக கேரள எல்லையோரத்தில் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. கடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது, வரக்கூடிய நாட்களிலே உறுதிப்படுத்தலாம். இப்படி மழை பொழிவை கொடுக்க போகிற நிலையில் 19 பின் 20 வாரத்தில் தமிழ்நாட்டில் மழை பொழிவு சற்று பரவில் கூடியிருக்கும். அந்த நாளில் கடலோரம் மழை பொழிவு கிடைக்கும். ஆனால் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே கடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது, 100% உறுதியாக சொல்ல முடியவில்லை. வாய்ப்பு இருக்கிறது, அறிக்கையில் இணைந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேர்தலுக்கு பின் கடலோரம் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. ஆனால் எல்லாமே வெயிலுக்கு பின் தான், வியர்வைக்கு பின் தான், புழுக்கத்திற்கு பின் தான், வெயில் அடித்து தான் வெப்பச்சல்ல மழை பொழிவு வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடலோரமாக இருந்தால் அதிகாலை காலை நேரத்திலும், நள்ளிரவு நேரத்திலும், உள்ளே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்திலும் மழை இருக்கும். ஆனால் வெயிலுக்கு பின் தான், மதிய வெயிலுக்கு பின் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மே மாதத்தில் வங்கக்கடலில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி அந்த வலுவான நிகழ்வு புயல் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி மே மாதம் முதல் அல்லது 2வது வாரத்தில் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக ஒடிசா மேற்கு வங்கத்திற்கு நல்ல மழை பொழிவை ஒரு வலுவான நிகழ்வால் கொடுக்கும். நெருங்கி வந்தால் ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்கும், மேலும் நெருங்கி வந்தால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும், நெருங்காமல் போனால் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு தொடரும். தமிழ்நாட்டிலே ஏப்ரல் மாதத்தை விட மே மாத முற்பகுதியும், மே மாத முற்பகுதியை விட மே மாதத்தின் பிற்பகுதியிலும் வெப்பசலன இடைமழை பொழிவு, வெப்பசலன இடிமழை பொழிவு பரப்பில் கூடியிருக்கும். மே மாத இறுதியில் கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு வெப்பச்சலன இடிமழை பொழிவோம், காற்று சுழற்சியுடன் கூடிய இடிமழை பொழிவோம், தாழ்வு நிலை கூடிய இடிமழை பொழிவோம் மாத இறுதியில், மே மாத இறுதியில் இருக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியது போல தெரிந்தாலும்
மே மாதம் 31 அல்லது ஜூன் 1 2 தேதிகளிலே தென்மேற்கு பருவமழை தொடங்க மேலும் ஒரு புதிய நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே சரியான நாளிலே ஜூன் 1 2 தேதியிலே தொடக்கும். அதற்கு முன் மே இறுதியிலே தென்னிந்தியாவிலே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தருகிறது. ஆனால் அது ஏதும் அணைகளை நிரப்பிவிடாது. அணைகளுக்கு நீர்வரத்தை கொஞ்சம் கொடுக்கலாவே தவிர பெரிய அளவிலே பரவலான ஒரு பலத்த மழைப்பொழிவை கொடுக்காது. ஆனால் மழை இருக்கிறது. மே இறுதியில் வெயில் சற்று தணியும். மே 20 வரைக்கும் வெயில் அதிகரித்திருக்கும். மே 10ஆம் தேதி வரைக்கும் கடுமையான உச்சபட்ச வெயிலாக இருக்கும். குறிப்பாக ஏப்ரல் இறுதி நாட்கள் மிக கடுமையான வெப்பம் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் நிலவும் என்பதை அறிவிக்கப்படுத்த விரும்புகிறேன். தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 1-2 தேதியில் அல்லது மே 31 தொடங்கக்கூடிய நிலையில் தொடக்கம் கேரளாவிலே ஒரு வலுவான நிகழ்வால் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அந்த தென்மேற்கு பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும். ஜூலை மாதம் 15ஆம் தேதி பாகிஸ்தான் எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பருவமழை ஒரு சீரற்ற தன்மை, குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழையும் குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கியும் குறைவான மழைப்பொழிவாக இருக்கும். அது உடனடியாக அணைகளை நிரப்பும் மழையாக ஜூன் ஜூலையிலே அமையாது. ஆனால் மழைப்பொழிவு இருக்கும். ஒரு திருப்தியான மழைப்பொழிவு அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவாக இருக்காது. அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் மழையெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் அந்த நாளிலே வட இந்தியாவிலே குறிப்பாக இந்த ஆண்டு எப்படி ஆந்திர பிரதேசம் அனந்தபூரில் எப்படி வெயில் வாட்டுகிறதோ அதைவிட கூடுதல் வெயில் வட மாநிலங்களிலே வாட்ட இருக்கிறது. அதிகபட்சமாக ராஜஸ்தானிலே கண்டிப்பாக 111 என்ற அனந்தபூர் வெப்பநிலையை விட கடுமையான வெப்பநிலை உயரும். 47 டிகிரி வரைக்கும் கூட அதாவது ஃபேர் செல்சியஸில் பயணிக்கலாம் ராஜஸ்தான். ஆந்திர பிரதேசத்தில் கூட 47 டிகிரி கூட தொடலாம். ஆந்திர பிரதேசம் கூட 47 டிகிரியை தொடலாம் செல்சியஸில். ஆக எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அதை விட கூடுதலாக ராஜஸ்தானிலே வெப்பம் உயரும். அந்த வெப்ப உயர்வு தென்மேற்கு பருவமழையை பின்மழையாக கொடுக்கும். பின்மழையாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூன் ஜூலையில் தீவிரமில்லாத ஒரு தென்மேற்கு பருவமழை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதையும் அணைகளுக்கு நீர்வரத்தை ஆகஸ்ட் செப்டம்பரில் கொடுக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நாட்டிலே அதிகபட்ச மழைப்பொழிவாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதியில் பதிவாகும். நம்பர் 1 ஒடிசா, 2ஆம் இடம் சத்தீஸ்கர், 3ஆம் இடம் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்களில் பதிவாகும். வட மாநிலங்கள்லேயும் பதிவானாலும் கர்நாடகாவை விட கேரளா கூடுதலாக இருக்கும். கர்நாடகாவை விட மகாராஷ்டிரா குறைவாக இருக்கும். குஜராத் அதை விட குறைவாக இருக்கும். பாகிஸ்தான் எல்லையோரம் குறைவாக இருக்கும் என்று தெரிகிறது. ஆனால் சராசரி மழைப்பொழிவு கர்நாடகாவிற்கு வடக்கே கிடைக்கும். சராசரிக்கு கூடுதல் ஆகஸ்ட் செப்டம்பரில் கேரளா கர்நாடகாவில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் அதாவது கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை ஒரு தீவிரம், ஒரு தொடக்கம் தீவிரம் இல்லாவிட்டாலும் பின்மழையாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் உள்பகுதிகளில் வெப்பச்சலன மழை ஜூன் ஜூலையில் தொடரும். நல்ல ஒரு மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை, போதுமான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்தில் கூடுதல் மழையும் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கியும் கொடுத்து கொண்டே இருக்கும். நல்ல மழை, ஒரு திருப்தியான மழை, ஆறுகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை, அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைனா அது ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் இருக்கும் என்று தெரிகிறது. ஆகவே தற்பொழுது மேட்டூரில் 23 டிஎம்சி தான் தண்ணீர் இருப்பு இருக்கிறது. 23 டிஎம்சிக்கு நேற்றைக்கெல்லாம் குடிநீருக்கு 2000 கனடி திறந்து விட்டப்பட்ட நிலையில் 2200 கனடி திறக்கப்படுகிற காரணத்தினால 5 நாளில் 1 டிஎம்சி குறைகிறது. ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எத்தனை 5 இருக்கிறது, 25 நாளில் 5 இருக்கிறது. ஆகவே 5 டிஎம்சி குறையும். ஆக 23 5 போனால் அதாவது 18 டிஎம்சி ஆக மே மாதத்துக்கு வந்துடும். மேலும் மே மாதத்தில் இதே அளவு தண்ணீர் திறக்கப்பட்டால் தொடர்ந்து மேலும் 5 டிஎம்சி குறைந்து 15 டிஎம்சிக்கு கீழ் கூட போய்விடலாம் மே மாத இறுதியில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மே மாதத்தில் மழை கிடைக்கும் என்பதனால் குடிநீருக்கு திறக்கப்படக்கூடிய அளவு குறையும் என்பதனால் 17 டிஎம்சி என்ற அளவிலே 15 அல்லது 16 17 அதிகபட்சம் 15 டிஎம்சி வரைக்கும் கீழ் குறையாமல் 15 டிஎம்சி என்ற அளவிலே மேட்டூர் அணை இருப்பு ஜூன் 12 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மேட்டூர் ஜூன் 12 15 டிஎம்சி 16 டிஎம்சி இருக்கும் என்பதனால் அது ஒரு 15 நாட்களுக்கு தேவையான தண்ணீராக இருக்கும் என்பதனால் கர்நாடகாவிலும் தொடக்கம் வெப்பசலன இடிமழை பொழிவு கொடுத்தாலும் அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவாக இருக்காது என்பதனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் என்பதனால் ஜூன் ஜூலையில் மேட்டூருக்கு கூடுதல் நீரை நாம் எதிர்பார்ப்பது வானிலையில் அந்த மழைப்பொழிவு வானிலையை எதிர்பார்ப்பது என்பது கடினமாக இருக்கும் என்பதனால் இந்த ஆண்டு மேட்டூர் ஜூன் 12 திறப்பது என்பது கேள்விக்குறி தான். கர்நாடகாவிலும் வறட்சி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் அணைகளும் குறைவாக இருக்கிறது. பருவமழையும் தாமத மழையாக பொழியும். அதாவது அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுப்பது தாமதம் ஏற்படும் என்பதனால் கொஞ்சம் ஜூன் ஜூலை
மேட்டூருக்கு நீர்வரத்து என்பது அதாவது அணை பாசனத்தை நம்பியிருப்பவர்கள் கொஞ்சம் குறுவை சாகுபடி செய்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஏரி குளங்களை வைத்தும் ஆழ்துளை கிணறுகளை வைத்தும் சாகுபடி செய்வதில் பிரச்சனை இருக்காது. அந்தளவுக்கு நீர்மட்டம் இறங்காது. கோடை மழை ஏப்ரல் இறுதி மே மாதத்தில் கை கொடுக்கும் என்பதனால் பெரிய அளவிலே நிலத்தடி நீர்மட்டம் டெல்டா மாவட்டங்களில் இறங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் காவிரி பாசனத்தை நம்பி மட்டும் இந்த ஆண்டு குறுவை செய்வது என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் நீர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது முன் தகவலாக, முன் ஆயத்தத்திற்காக, வேளாண் பணியின் முன் ஆயத்தத்திற்காக தெரியப்படுத்துகிறேன் என்பதையும் இதன் மூலம் உறுதிப்படுத்துகிறேன். ஆகவே தென்மேற்கு பருவமழை பின்மழை, வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் அக்டோபர் 20, 21, 22 தேதிகளில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவு இந்த ஆண்டு நெகட்டிவ் ஐஓடியாகவும் பசிபிக் பெருங்கடலில் லானின் அமைப்பும் இருக்கும் என்பதனால் வலுவான நிகழ்விற்கு சாதகம், சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவிற்கு சாதகம். ஆகவே சிறு நிகழ்வு பெருமழை கொடுத்தது போன ஆண்டு இந்த ஆண்டு பெருநிகழ்வு பெருமழை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக ஆகஸ்ட் வரைக்கும் நாம் சமாளித்தாக வேண்டும். அதற்கு பிறகு மழை பிரச்சனை இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஆய்வறை கூட இணைந்திருங்கள். மாறுதலிலிருந்து பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.